பார்வையாளர்களுக்கு ஜே ஆர் கே அம்லு யூடியூப் சேனல் ஜே ராமகிருஷ்ணனின் இனிய வணக்கங்கள். குருபெயர்ச்சி பலன்கள், அதாவது 21 ஏப்ரல் 2023 இரவு 2:47 முதல் 30 ஏப்ரல் 2024 வரையிலான திருக்கணித முறைப்படி விருச்சகம் ராசி அன்பர்களுக்கான குருபெயர்ச்சி பலன்களை சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். இந்த குருபெயர்ச்சியில் குருபகவான் மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்கு பெயர்ச்சியாவார். அக்டோபர் மாதம் வரை குருபகவானுடன் ராகுவின் சேர்க்கை இருக்கும். சனி பகவானும் குருபகவானை பார்த்து கொண்டிருப்பார். இந்த குரு பெயர்ச்சியில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6 இடமான ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு வந்து அமர்வார். 6 இடம் என்பது நோய் ஸ்தானம், எதிரி ஸ்தானம், பகை ஸ்தானம் மற்றும் கடன் ஸ்தானமாகும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளும் காலகட்டமாக அமையும். நீங்கள் எந்த செயலை செய்தாலும் யோசித்து தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். உங்களுக்கு கடன் வாங்கும் ஆசை அதிகமாகும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் என்றாலும் கடன் வாங்குவது ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்தல் நல்லது. பிறரிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாளுதல் வேண்டும். வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எதிரிகளின் தாக்கம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் குரு பகவான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய 5 பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 10 இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். வேலை இல்லாமல் வேலை தேடிக் கொண்டிருக்கும் விருச்சக ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வேலையில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும், வருமான உயர்வும், பதவி உயர்வும் கிடைக்கும். நீங்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தனியாகவோ அல்லது பார்ட்னரோடு சேர்ந்து செய்யும் பிசினஸ் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். கலை, அரசியல், விளையாட்டு துறைகளில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் குரு பகவான் தன்னுடைய 7 பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 12 இடமான விரய அயன சயன ஸ்தானத்தை பார்ப்பார். வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். குரு பகவான் சுபக்கிரகம் என்பதால் உங்களிடம் இருக்கும் பணம் சுப காரியங்களுக்காக செலவாகலாம். உங்களிடம் உள்ள பணத்தை வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றில் முதலீடு செய்தல் நல்லது. இந்த குருபெயர்ச்சி கால கட்டங்களில் காதலில் இருக்கும் விருச்சிக ராசி ஆண் பெண் இருபாலருக்கும் காதலில் வெற்றி கிடைத்து திருமணம் நடக்கும். திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசி ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி திருமணம் நடைபெறும். மேலும் இந்த குரு பெயர்ச்சி கால கட்டங்களில் குரு பகவான் தன்னுடைய 9 பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 2 இடமான குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம், வாக்கு ஸ்தானம், தனசானத்தை பார்ப்பார். இது நாள் வரை கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் அதிகரிக்கும். உங்களுக்கு பொன்பொருள், பணம், தனம் உங்களை வந்து சேரும். பரிகாரம்: துர்க்கையை வழிபடுதல் வேண்டும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுதல் வேண்டும். ஏழை எளியோருக்கும் இயலாதவர்களுக்கும் தான தர்மம் செய்தல் வேண்டும். ஆலங்குடிக்கு சென்று குருபகவானை வழிபடுதல் வேண்டும். இவ்வாறு செய்தலால் இந்த 2023 நிகழக்கூடிய குருபெயர்ச்சி காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்கும். நன்றி.